பின்ன வரைக்கோல் பாடத்திட்ட திட்டமிடப்பட்ட மற்றொரு மாதிரியும் எளிய அறிஞர்களின் இடப்பெயர்ச்சி நிறைவரைக்கு படம் காட்டுகின்றது. ஆறாவது செகண்டில் குறிப்பிட்டு இப்போ ஆறாவது செகண்டில் வினாவினாவது அதிலே கதி உயர்வாங்க. இப்போ ஆறாவது செகண்டில் நோக்கும் பொழுது இடப்பெயர்ச்சி நிறைவரைக்கும் இடப்பெயர்ச்சி நிறைவரைக்கும் படத்திறன் வேகத்தை தரும். இடப்பெயர்ச்சி நிறைவரைக்கும் படத்திறன் வேகத்தை தரும். ஆகவே இந்த படத்திறன் பூஜ்ஜியம் படத்திறனை அதிகரித்து சென்று ஆறாவது செகண்டில் படத்திறனானது குறைவடைகிறது. ஆகவே ஆறாவது செகண்டில் படத்திறன் உயர்வாக காணப்படுகின்றது. ஆகவே வேகம் உயர்வு கவி உயர்வு. ஆகவே அதிரின் கவி உயர்வானது ஆறாவது செகண்டில் அது சரியானது. அதிரின் ஆர்முடுகள் உயர்வானது அதிரின் ஆர்முடுகள் எனப்படுவது வேகமாகும். ஆகவே இடப்பெயர்ச்சி நிறுவனத்தின் படத்திறன் வேகம் ஆகவே படத்திறன் மாற்றம் உயர்வாக காணப்படும் பொழுது ஆர்முடுகள் உயர்வு. ஆகவே ஆறாவது செகண்டில் ஏறத்தாழ நேர்கோடு கொண்டு காணப்படுகின்றது. ஆகவே அதாவது படத்திறன் மாற்றம் ஒன்று அங்கு அவதானிப்பது கடினமானது எனும் இவ்வாறு சந்தர்ப்பங்கள் உயர் படத்திறன் மாற்றம் காணப்படும். ஆகவே உயர் ஆர்முடுகள் காணப்படும் எனும் ஆறாவது செகண்டில் படித்திறன் மாற்றம் குறைவு. ஆகவே ஆர்முடுகள் குறைவு ஏறத்தாழ பூச்சியம் எனவும் குறிப்பிடலாம். ஆகவே அதிரின் ஆர்முடுகள் உயர்வானது என்பது விடையானது. அதிரின் அழுத்த சக்தி இழிவானது அழுத்த சக்தி என்பது விசைகள் காரணமாக ஏற்படுவது. அழுத்த சக்தி என்பது விசைகள் காரணமாக ஏற்படுவது. ஆகவே விசை அதிகமாக உள்ளப்படுது விடை விசை அதிகமாக உள்ளப்படுது அதன் அழுத்த சக்தியும் உயர்வாக காணப்படும். ஆகவே இங்கு ஆர்முகள் உயர்வாக உள்ள பொழுது எக்ஸாம்பிள் எம்ஏயின் படி ஆர்முகள் உயர்வாக உள்ள பொழுது திசையும் உயர்வாக காணப்படும். ஆகவே ஆர்முகள் உயர்வாக உள்ள புள்ளியிலேயே அழுத்த சக்தியும் உயர்வாக காணப்படும். ஆகவே இங்கு ஆர்முகள் ஏற்பட பூஜ்ஜியம். ஆகவே இவ்வாறு 8 செகண்ட் 4 செகண்ட் புள்ளிகளில் படத்தின் மாற்றம் உயர்வு ஆகிய ஆர்முடுகள் உயர்வு விசை உயர்வு எனவும் குறிப்பிட்டோம். அல்லது நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம் அதிரின்காவி ஆறாவது செகண்ட் உயர்வு என்பதால் மொத்த சக்தி எப்பொழுதும் துணிக்கின் இயக்கத்திற்கு மொத்த சக்தி மாறாது. ஆகவே இங்கு கவி உயர்வாக காணப்படுவதனால் இயக்க சக்தி உயர்வாக காணப்படும். எனவே அழுத்த சக்தி குறைவாக இயக்க சக்தி உயர்வு ஆறாவது செகண்டில் வேகம் உயர்வு என்பதனால் இயக்க சக்தி உயர்வாக காணப்படும். ஆகவே அழுத்த சக்தியானது குறைவாகவே காணப்படும். இயக்க சக்தி உயர்வாக காணப்படும் ஆகவே அழுத்த சக்தி குறைவாகவே காணப்படும். இங்கு படத்தின் மாற்றம் குறைவு ஆகவே ஆர்முகள் குறைவு இங்கு படத்தின் மாற்றம் குறைவு ஆகவே ஆர்முடுகள் குறைவு விசையும் குறைவு. ஆகவே விசை குறையும் பொழுது அழுத்த சக்தியும் குறையும். ஆகவே அதிரின் அழுத்த சக்தி இழிவானது என்பது சரியானது. அழுத்த சக்தி இழிவு என்பது சரியானது. அதிரின் இயக்க சக்தி இழிவானது அல்ல ஆறாவது செகண்டில் வேகம் உயர்வும் இயக்க சக்தி உயர்வாக காணப்படும். இயக்க சக்தி இழிவானது பிழையானது இயக்க சக்தி உயர்வாகவே காணப்படும். ஆகவே கூற்றுகளின்படி ஏ மற்றும் சி கூற்றுகள் உண்மையானவை சரியானவை ஏகமாசி மட்டும் அவர்கள் பொருத்தமான விடை இலக்கம் 2.